ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய ஒரு ஈவினிங் டு டின்னர் ரொட்டீன் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பேன் கேக் தாங்க செய்ய போகிறேன். குழிப்பணி அரைசட்டியில் பேன் கேக் செய்ய போகிறேன். ஸோ அப்படியே டின்னருக்கு வந்துட்டு சன்னா பத்தூரா செய்யலான்னு இருக்கேன். அதனால் இப்போயே வந்து சன்னா வந்து ஊற வச்சு வைக்கிறேன். பேன்கேக் செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு கிண்ணம் எடுத்திருக்கேங்க. ஒன்று வந்து வெட்டு, ஒன்று வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இந்த மாவு சலிக்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஐக்கியா இதில் காட்டியிருப்பேன். இதில் நான் ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது ரொம்ப வசதியாக இருக்குங்க. வெளியிலெல்லாம் மாவு வந்து சிந்தாமல் நமக்கு அது உள்ளேயே அழகாக விழுந்துடுது. ஸோ இந்த கைப்பிடி ஹேண்டிலில் வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு அழகாக க்ளீனாக வந்துடுது எல்லா மாவும். ட்ரையாக உள்ள இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வெட்டாக உள்ளத்துக்கு நான் வந்து ஒரு கப்பு மில்க் எடுக்கிறேன். ஒரு கப்பு மைதானா ஒரு கப்பு மில்க் எடுத்துக்கிறேங்க. எல்லாமே வந்து நம்ம நிறைய ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தேன். அது கூட ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உள்ளே வந்து நியூட்ரலாக தான் வைக்க போகிறேன். ஆனாலும் அந்த மேலே உள்ள மாவு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும், அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வந்து மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணிக்கிட்டேங்க. அது சும்மா ஒரு 20 செகண்ட் மெல்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோட பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர். சால்டட் பட்டர் எடுத்தால் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரேடியாக மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் வந்து நம்ம அதை கரைச்சிக்கணும். இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஒரு 10 to 15 minutes அதை விட்டுடணும். அப்போ தான் வந்து அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் கொஞ்சம் வந்து ரியாக்ட் பண்ணணும். இப்போ பேரலெல்லாம் சைட் பை சைட் வந்து பாலும் வச்சுருக்கேன் பசங்களுக்கு மைலோ கலந்து கொடுக்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா குழிப்பணியார சட்டியில் இந்த மாதிரி முதல்ல வந்து எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த நான்ஸ்டிக் தான், கொஞ்சமாக எண்ணெய் தடவினா போதும். இப்போ இது அந்த மாவை வந்து ஒரு கால்வாசி அந்த குழியில் வந்து ஊற்றினா போதும். ஏன்னா நான் வந்து நியூட்ரலா ஸ்டஃப் பண்ண போகிறேன், அப்புறம் அதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் வந்து ஒரு கால்வாசி வந்து அதை வந்து ஸ்டஃப் ஊற்றிக்கிட்டால் போதும். இது நியூட்ரலா இல்லாமலோ வெறுமனா பேன் கேக்காக செஞ்சுட்டு அது மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றி இல்லை அது மேலே கூட நியூட்ரலா போட்டு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நியூட்ரலா வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுட்டு அது நடுவில் வந்து போட்டுடணும். கொஞ்சம் 1 ஸ்பூனில் போடுறது கஷ்டமாக இருக்குங்க, அதனால 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து கொஞ்சம் தாராளமாகவே நியூட்ரலா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த மாவு வெளியே வெந்த பிறகு உள்ளே வந்து அது நல்லா மெல்ட் ஆகி நிறைய கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கும். இப்போ வந்து அந்த நியூட்ரலை மறைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக மாவு ஃபுல்லால் போட வேண்டாம், அது மறைக்கிற அளவுக்கு அந்த மாவை வந்து அதில் ஃபில் பண்ணிட்டா போதும். பாருங்கள் அது அந்த நியூட்ரலை மறைகிற அளவுக்கு அந்த மாவை கொஞ்சமாக கவர் பண்ணிட்டா போதும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ அழகாக 2 ஸ்பூனு இல்லை ஃபோர்க்கை வச்சு அழகாக நீங்கள் திருப்பி போட்டுடலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. ஆல்ரெடி இந்த பக்கம் குக் ஆயிருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் வச்சு அது அழகாக குக் ஆகிடும். இது இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட் பஜார் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, அதில் வந்து கிடைக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் அழகாக அந்த குழிப்பணியார மாதிரியே வந்துருச்சு. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டதுனால நல்லா பஃப்டா இருக்குது. ஸோ பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. வெளியில வந்து கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும், உள்ள வந்து அந்த நியூட்ரலாலாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ரொம்ப சாக்லேட்டாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
நான் அப்பப்போ பேன்கேக் செய்வேங்க. பேன்கேக் செய்யறதுக்கு பதில் அதை வந்து இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் ஊற்றி கொடுத்தா பசங்க இன்னும் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என் பசங்களுக்கு வச்சுட்டேன். அவங்க வந்து மத்தியானத்துக்கு அப்புறமா ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். ஸோ ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு மைலோவும் கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே போகிறதா இருக்கோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மினிசோ. என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து அவளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் வந்து மினிசோ வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் வந்து ஒரு ஜப்பானோட கடை தாங்க, இது ஜப்பான் டெய்ஸோ மாதிரி இது. ஸோ ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது, பொருள் நமக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது, குவாலிட்டியும் இருக்கும் நல்லா. அதனால சரி இங்கே வாங்கலாம் அப்படின்னு வந்தோம். மினிசோ இல்லைன்னா வேற எங்கே போவோம் அப்படின்னா பாப்புலர்னு ஒன்று இருக்குங்க இங்கே, அங்கே அதுலேயும் வந்து கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்கும். அதில் வந்து சில சமயம் கிடைக்கும், சிலது கிடைக்காது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அங்கே. இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரூட் ஃப்ளேவரில் வந்து லோஷன் வச்சுருந்தாங்கங்க, அண்ட் வந்து அதில் வந்து ஃப்ரீ ட்ரையலும் கொடுத்துருந்தாங்க. அதனால பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை வந்து ஒன்று ஒன்றா தடவிட்டு இருந்தாங்க, ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளேவரும் வாசனை வந்துட்டு இருந்தது, அதனால் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, அதை தடவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் என்ன எடுத்தேன்னா கொஞ்சம் ரெண்டு நாலு பேக்ஸ் மாதிரி எடுத்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சானிடைசர், இது வந்து அப்படி ஹேண்ட் சானிடைசர். இங்கே மோஸ்ட்லி வந்து பசங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கில் வந்து இதெல்லாம் இதை தொங்க விட்டுருப்பாங்கங்க, டிஃபால்ட்டாக முக்கால்வாசி பசங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுன்னா டிஷ்யூ கை கழுவுறதுக்கு தேடாமல் ஹேண்ட் சானிடைசரை அப்படியே வந்து ஹேண்டியாக யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்காக இது. ஸோ இது தாங்க நான் வாங்கினது மினிசோலேருந்து. இது ஒரு பேக் பிளாக் கலரில், அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஒயிட் பேக்கு, அழகாக போவ் மாதிரி அந்த ரிபன் மாதிரி கொடுத்து அழகாக இருந்தது, க்யூட்டாக. ஸோ இது ரெண்டு வாங்கினோம், ரெண்டுமே வந்து ஒரு $10 இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்தது, இது வந்து ஒரு ஸ்லிங் பேக் டைப்பில் இருந்தது. ஸோ இது தான் நாங்கள் மினிசோவில் வாங்கினோம். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மாவு பத்துராக்கு வந்து மாவு இங்கே குழைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் அங்கே வந்து சன்னா ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். 1/2 கிலோ மைதாவில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணேன். இப்போ 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது மாதிரி இந்த பத்துரா செஞ்சு பாருங்கங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைசி பத்துரா சுடுற வரைக்கும் அது வந்து அப்படியே ஃப்ளஃபியாக பஃப்டாகவே இருக்குங்க, அந்த அது வந்து சீக்கிரத்தில் வத்தி போகாது. இப்போ இது குழைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஏன் ஆட் பண்ணுறோன்னா பத்துரா வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மாவுலேயும் ஆட் பண்ணிக்கலாம், பட் தண்ணியில் ஆட் பண்ணால் அது கரைஞ்சிரும், அதனால் அதில் ஆட் பண்ணேன். இப்போ மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக சாஃப்டாக பிசையக்கூடாது, அப்போ தான் நமக்கு பத்துரா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து திக்காக பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்க போகிறேன். ஸோ இது ஊறுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்னா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அரைஞ்சி வச்சுக்க போகிறேன். 2 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். அது ஊறுறதுக்குள்ளே நான் சன்னா கொஞ்சம் ரெடி பண்ணிடணும் மசாலாலாம், அதுக்கப்புறம் பத்துரா சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பச்சை மிளகாய் போட்டு 2 வெங்காயம் கொஞ்சம் சோம்பு போட்டு இதை வந்து வதங்க விட போகிறேன். இந்த டயத்தில் வந்துட்டு தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு போட்டு அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சோண்டு முந்திரி 2 பத்தை மாதிரி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன், அதனால நான் தேங்காய் அரைச்சிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து வதங்கினோன்னே அதில் வந்து கொஞ்சம் மசாலா பொருள்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு 2 தக்காளி அரைச்சதை போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து பத்துராக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணி உருட்டி வச்சுக்க போகிறேன். இந்த வெங்காயம் தக்காளியில் என்ன மசாலா போட்டேன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் இதாங்க போட்டேன். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ அந்த சன்னாவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பேரலாம் இங்கே மாவு உருட்டிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இப்போவே சன்னா வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்வேன், அதில் செஞ்சால் தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். சன்னா வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த சன்னா வந்து அப்படியே நான் சிம்மில் மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். பக்கத்து அடுப்பில் வந்து பத்தூரா ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது நல்லா பொங்கி வரும். இப்போ இந்த பத்ரா மாவு வந்துட்டு நம்ம பூரி மாதிரி தேய்ச்ச உடனே போட்டுட்டா அது பொங்கவே வராதுங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் போடணும். அப்போ அந்த மைதா வந்து கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி கொடுத்து நல்லா வந்து உங்களுக்கு போட்டோன்னே பத்ரா வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ பாருங்கள், ஒரு மா இந்த தேய்ச்சி தேய்ச்சி ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் வச்சுக்கிட்டேன் நான். இப்போ வந்து போடுறதுக்கு முன்னால் இப்படி கையால் லைட்டாக இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லா வந்து எண்ணெயும் சூடாக இருக்கணும், அப்போ நல்லா பொங்கி வரும். பாருங்க இவ்வளோ அழகாக பலூன் மாதிரி அப்படியே பொங்கி வருது. இதை வந்து ஒரு உடனே திருப்பி போடாமல் ஒரு சைடில் ஒரு ஒரு 2 செகண்ட் மாதிரி அதை குக் பண்ண விடுங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த பத்தூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி பத்தூரா நீங்கள் சுடுற வரைக்கும் அது வந்து அப்படியே அந்த பஃப்டாகவே தாங்க இருக்கும், அது வந்து வத்தவே வத்தாது. கொஞ்சம் நல்லா செவந்து இந்த மாதிரி இந்த கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்தீங்கன்னா அது வத்தவே வத்தாது. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த மாவு தேய்க்கும் போதும் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, ரொம்ப மொத்த மொத்தையா இருந்தாலும் பத்தூரா நீங்க போட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ திட்டமா வந்து ரொம்ப திக்காவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் தேய்ச்சிக்கணும். பாருங்க, இந்த எல்லா பத்தூராவும் அப்படியே வந்து பலூன் மாதிரி இருக்கு, அது இன்னும் வத்தவே இல்லை, இதே மாதிரியே இருக்குங்க. ஸோ இதே நான் சொன்ன மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக இந்த மாதிரி பத்தூரா வரும். ஸோ எங்கள் வீட்டில் டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.